விருதுநகர் மக்களவைத் தொகுதி விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை சாத்தூர் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என மதுரை மாவட்டத்தின் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது விருதுநகர் தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி ரெண்டு என மொத்தம் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என மூன்று முறை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருமுறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி இரண்டாம் இடத்தை பிடித்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளராக விஜய் பிரபாகர் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகின்றனர் ஆகையால் இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி விஜய பிரபாகர் முன்னிலை பெற்றுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க